என்னையா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமாப்பா கிளம்பிட்டேன். அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நேற்று சொல்ல மறந்துட்டேன். நான் தான் ஹாஃபலியில் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, நான் இதே மாதிரி நல்லா படித்து 10th பப்ளிக் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஃபஸ்ட் மார்க் எடுத்து காட்டுவேன். அப்பா எனக்கு ஒரு டவுட்டு, எங்கள் பிரின்சிபல் சார் சொன்னார் 10th ஃபஸ்ட் மார்க் எடுத்தா நம்ம ஃபோட்டோ பேப்பரில் வருமாமே, அப்படியா? ஆமாப்பா, என் பையன் ஃபோட்டோ பேப்பரில் வந்தால் எனக்கு பெருமை தானே, நல்லா படிமா. சரிப்பா, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். ஐயா வாங்கய்யா, உட்காருங்கய்யா, கொஞ்சம் உட்காருங்கய்யா. என்ன குமரசா, வாங்கின கடன் என்னாச்சு? பணத்தையும் காணும், ஆளையும் காணும், நான் தான் ஒன்று தேடி வர வேண்டியதாக இருக்கு. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை, மொத்த பணத்தை எடுத்து இங்கே வச்சிரு, இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற. ஐயா ஒரு மாதம் டைம் தாங்கய்யா, அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்டிடுறேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாச்சு, அதனால தான் ஏன் பணம் போச்சு. அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்டிடுறேன்யா. என்னை பார்க்க உனக்கு கேனே மாதிரிதா? நான் தான் உன் நாய் மாதிரி அலைஞ்சிட்ருக்கேன். ஐயா அப்படிலாம் இல்லையா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ பணத்தை தர மாதிரியே இல்லை. ஐயா அடுத்த மாதம் எப்படியாச்சும் கட்டிடுறேயா. நீ பணத்தை திருப்பி தர வரைக்கும் உன் பையன் நம்ம வீட்டில் வேலை செய்யட்டும். நீ எப்போ பணம் திருப்பி தரையா அப்போ வந்து கூட்டிட்டு போ, சரியா? ஐயா ஐயா வேணாயா, ப்ளீஸ்யா, அவன் படிக்கிற பையன், அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் அடுத்த மாதம் எப்படியாச்சும் கடந்து தந்துடுறேயா, ப்ளீஸ்யா, அவன் மட்டும் வேண்டாயா. அவன் 10th நல்லா படிக்கிறாயா, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாயா, இப்போதான் ஏன் நல்லா படித்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னான். ப்ளீஸ்யா, அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, நல்லா படிக்கிற பையன்யா. நான் அவன் உங்ககிட்ட வேலைக்கு வரேயா, ப்ளீஸ்யா, அவனை விட்டுருங்கய்யா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பைய கிளிஸ்ட்டு வா. ஐயா உங்கள் காலையில் விடுறாயா, ப்ளீஸ்யா, படிக்கிற பையன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கய்யா, ப்ளீஸ்யா, அவன் காலில் கூட விடுறையா, அவனை விட்டுருங்கய்யா, அவனை விட்டுருங்கய்யா, நான் மனம் கூட வாறையா, ப்ளீஸ்யா. காலில் இருந்து இல்லை குமரேசா, நீ எவ்வளோதான் காலையில் இருந்தாலும் இந்த இடத்துல விட மாட்டேன். வந்து பணத்தை கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போ, நீ வாடா. ஏ சிப்ப, ஐயோ படிக்கிற பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனே. சரியா சரியா சார், என்னத்த வேலை பார்த்துருங்க, போ அந்த கல்லை பேல போ, தூக்கி அங்கே போடு. ஒழுங்கா போய் கல்லி போடு, என்ன வேலை செய்கிறானுங்களோ. ஹலோ, யாரு? ஜீவாவோட டாடா. ஆமாங்க, நீங்க? அவன் படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். உங்க பையனை ஒழுங்கு மரியாதையா கூட்டிட்டு போங்க, படிக்கவே மாட்டேங்கிறான், எதுவும் சரியில்லை, யாரையும் மதிக்கவும் மாட்டேங்கிறான். ஏங்க, என் பையன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நிஜமா, நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? எங்க ஸ்கூல்ல எங்க பெர்சன்டேஜ் குறைஞ்சு போறதுக்கா? நீங்க வந்து மரியாதை அவனை கூட்டிட்டு போங்க. ஃபெயில் ஆகிறான், அது கூட பரவாயில்ல, அவ்வளோத்துலயும் 0, 1, 2 மார்க் எடுத்துட்டு இருக்கான்.
ஏங்க என் பையனை எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு லோக்கல் எங்கேயே சேர்த்தேன் கௌரவம் குறையும் அப்படின்னு தான் அங்கே வேற ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், ஊட்டி கார்மெண்ட்ஸில் சேர்த்துருக்கேன். நீ ஸ்கூலில் படிக்கணும்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், சும்மா இங்கே வந்து நீங்கள் மதிப்புக்காக இங்கே சேர்க்கக்கூடாது. அவன் படிக்காமல் மார்க் எடுத்தானே, இப்போ அவன் ஃபெயில் ஆனானா எங்கள் ஸ்கூல் பெர்சன்டேஜ் கெட்டு போயிடும், எங்கள் ஸ்கூலோட பெயர் கெட்டு போகும். மேடம் ஒன் டைம் சான்ஸ் தாங்க மேடம். இல்லை இல்லை, நாங்கள் நிறையா தடவை நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் சான்ஸ் கொடுத்துட்டோம், இது சரிப்பட்டு வராது. எங்களுக்கு எங்கள் ஸ்கூல் மானம் தான் முக்கியம். நீங்கள் மரியாதையாக வந்து பையனை கூட்டிகிட்டு போயிருங்க. கஷ்டப்பட்டு படிக்கிற அந்த பையனை இங்கே வேலை வாங்கிட்டுருக்கேன். படிக்கவே இஷ்டம் இல்லாத ஒரு பையனை அங்கே பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். இந்த பையன் வாழ்க்கை எதுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோம்? டே தம்பி இங்கே வா. சொல்லுங்கய்யா, அடுத்த என்ன வேலையாக பார்க்கணும்? நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம், ஸ்கூலுக்கு போ. ஐயா நல்லா படி, உன் படிப்பு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா கடன் எதுவும் தர வேண்டாம், அதான் நான் பார்த்துக்கிறேன் போ. ஐயா ரொம்ப நன்றியா, இந்த உதவி என்றைக்கும் மறக்க மாட்டேயா. நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் சரியா, நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும். கண்டிப்பாயா. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், படிக்கிற வயசில் உள்ளது குழந்தைங்களை வேலை செய்ய வைக்காதீங்க, பெற்றவங்களும் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பாதீங்க. குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம நாட்டில் பொறுத்தவரை சட்டப்படி குற்றமாகும். அதனால் குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைங்க, எதிர்காலத்தில் உங்களை அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. கஷ்டமோ கவலையோ இல்லாத ஒரே பருவம் மாணவ பருவம் தான், அந்த வாழ்க்கையை அவங்கள சந்தோஷமாக அனுபவிக்க விடுங்க. உங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்தால் கஷ்டப்படுற குழந்தைகளை படிக்க வைங்க, அவங்க படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் உங்களை கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ் செஞ்சிருவேன். ஏன்னா இது பாலிப்ப பஜஸ்.